தாய் வீடு, ஜூலை 2024. தலைப்பு பெட்ரோடாலர். எழுதியவர் ரதன், வாசிப்பவர் ஜேமா. பிரிக்ஸ் அமைப்பு அக்டோபர் மாதம் அமெரிக்க டாலருக்கு மாற்றீடாக ஒரு புதிய நாணயத்தை சர்வதேச வணிக அடிப்படை நாணயமாக அறிவிக்க உள்ளது. புதிய நாணய வருகை சர்வதேச அளவில் இதுவரை காலமும் ஆட்சி நாணயமாகவிருந்த அமெரிக்க டாலரின் வீழ்ச்சியின் ஆரம்பமா? 1857 வரை ஸ்பானிஷ் டாலரும் மெக்சிகன் பெசாவுமே அமெரிக்க நாணயங்களாக இருந்தது. 1861 முதலாவது அமெரிக்க டாலர் அச்சடிக்கப்பட்டது. 1970 முதல் அமெரிக்க நாணய மதிப்பீட்டை மையமாக கொண்டே சர்வதேச நாணயங்களின் பெறுமதிகள் மதிப்பீடு செய்யப்பட்டது. 1974 ஜூன் 8 அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஓர் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார்கள். இதனை பெட்ரோ டாலர் ஒப்பந்தம் எனவும் அழைப்பார்கள். உலக பெட்ரோல் உற்பத்தியின் தலைமை நாடாகவிருந்த சவுதி அரேபியா ஒபெக்கின் முக்கியமான அங்கத்துவ நாடு. அமெரிக்க டாலரின் பெறுமதியும் செல்வாக்கும் பலமும் இந்த ஒப்பந்தத்தினால் அதிகரித்தது. இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் உலகின் எண்ணெய் விலையின் மதிப்பீடு அமெரிக்க டாலர்களிலேயே தீர்மானிக்கப்படும். சவுதியின் ஒப்பந்தத்தை ஏனைய எண்ணெய் உற்பத்தி நாடுகளும் பின்பற்றின. இந்த ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியா கையொப்பமிட்டமைக்காக சவுதியின் பாதுகாப்பை அமெரிக்கா உறுதிப்படுத்தியது. சவுதி அரேபியாவின் எதிரி நாடான ஈரானிடமிருந்து சவுதி அரேபியாவை பாதுகாப்பதற்கு இராணுவ மற்றும் ஆயுத உதவிகளை அமெரிக்கா செய்து வருகின்றது. இது சவுதி அரேபியாவை ஈரானிடமிருந்து மட்டுமல்ல, ஏனைய நாடுகளிடமிருந்தும் பாதுகாத்து வருகின்றது. அது மட்டுமல்ல, சவுதி அரேபியாவில் தொடர்ச்சியாக மன்னராட்சி இருப்பதற்கும் அமெரிக்கா உதவி செய்கின்றது. அங்கு நடைபெறும் மனித உரிமை மீறல்களை பார்த்தும் மௌனிக்கின்றது. சவுதி அரேபியா பெட்ரோல் விற்பனையால் பெறப்பட்ட செல்வத்தை அமெரிக்காவில் முதலீடு செய்தது. அது மட்டுமல்ல, அமெரிக்க ட்ரெஷரி செக்யூரிட்டீஸ் இல் முதலீடு செய்தது. ஈரான் தவிர்ந்த ஏனைய மத்திய கிழக்கு எண்ணெய் உற்பத்தி நாடுகளும் சவுதியை பின்பற்றின. இந்த பெட்ரோல் டாலர் ஒப்பந்தம் June 9, 2024 முடிவுக்கு வந்தது. இதனை இதுவரை சவுதி அரேபியா மீள புதுப்பிக்கவில்லை. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னிட்டு எழுந்த புதிய முயற்சிகள் பேட்டரி வாகனங்களை அறிமுகப்படுத்தியது. மேற்கு நாடுகள் பல இன்னமும் 15 பின்னர் முற்றுமுழுதாக பேட்டரியில் இயங்கும் வாகனங்களே தயாரிக்கப்பட வேண்டும் என அறிவித்துள்ளன. இந்த நிலையில் சவுதியும் தனது தேசிய உற்பத்திக்கு பல புதிய திட்டங்களை தயார்படுத்துகின்றது. அதே சமயம் புதிதாக உருவாக்கப்பட்ட பிரிக்ஸ் அமைப்பின் வளர்ச்சியும் சர்வதேச அரங்கில் அதன் பலத்தையும் ஆதரவையும் சவுதி கணக்கிலெடுத்துள்ளது. சவுதி தனது எண்ணெயை பல்வேறு நாணயங்களிலும் விற்பனை செய்ய முன்வந்துள்ளது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தியது. அமெரிக்க மற்றும் நேட்டோவின் அழுத்தமும் இதற்கு காரணம். ரஷ்யாவிற்கு எதிரான பொருளாதார தடையை நாங்கள் வெற்றிகரமாக செயற்படுத்துகின்றோம் என ஐரோப்பிய நாடுகள் பெருமை பேசின. ரஷ்யாவிற்கு மாற்றீடாக இந்தியாவிடமிருந்து எண்ணெயை பெறுகின்றன. ஐரோப்பிய நாடுகளுக்கு வெறும் 1% எண்ணெயை விற்று கொண்டிருந்த இந்தியா தற்சமயம் 44% எண்ணெயை விற்கின்றது. இந்தியா எங்கிருந்து எண்ணெயை பெறுகின்றது? வேறு எங்குமல்ல, ரஷ்யாவிடமிருந்து பெறுகின்றது. ரஷ்யா மீதான ஐரோப்பாவின் பொருளாதார தடை இவ்வாறு தான் உள்ளது. இதனால்தான் சவுதி அரேபியா திட்டமிட்ட முறையில் தனது எண்ணெய் வணிக முறையை மாற்றீடு செய்துள்ளது. அத்துடன் தனது எதிரியான ஈரானுடன் சுமூகமான முறையில் செயற்படவும் விரும்புகின்றது. அதற்கான முயற்சிகளிலும் இறங்கியுள்ளது. இவை அனைத்தும் அமெரிக்காவிற்கு பாதகமானவை. ஒரு நாட்டின் டாலரை மையப்படுத்தி சர்வதேச வணிகம் நடைபெறும் பொழுது அந்த நாணயத்தை மேற்பார்வை செய்பவர்கள் அல்லது அந்த நாணயம் எந்த நாட்டிற்குரியதோ அந்த நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு சில கடமைகள், கட்டுப்பாடுகள் உண்டு.
ஏனெனில் சர்வதேச நாடுகள் அந்த நாணயத்தை இருப்பில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் உள்ளது. சர்வதேச நாடுகள் தங்களது இறக்குமதிகளுக்கான பணத்தை அந்த நாணயம் மூலமே செலுத்துவார்கள். இன்று வரை சர்வதேச நாணயமாக அமெரிக்க டாலர் உள்ளது. இன்றுள்ள கேள்வி, சர்வதேச நாணயமாக இருப்பதற்கான தகுதிகள் இன்று அமெரிக்க டாலருக்கு உள்ளதா? அமெரிக்க டாலரின் பெறுமதியானது பின்வரும் முக்கிய விடயங்களில் தங்கியுள்ளது. அமெரிக்காவின் பற்றாக்குறை, டெஃபிசிட், இது பல படிகளில் உள்ளது. முதலாவது, பொதுவாக பலரும் கருதுவது ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்குமான இடைவெளி. உதாரணத்துக்கு, ஏற்றுமதி 10 டாலராகவும் இறக்குமதி 20 டாலராகவும் இருந்தால் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்குமான இடைவெளி 10 டாலர்கள். மற்றையது அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்திலுள்ள பற்றாக்குறை. இது அரசு பெறும் வரி மற்றும் உதிரி வருமானத்தை விட அரசு அதிகளவு செலவு செய்வதாகும். சில சமயங்களில் பொருளாதார தேக்க நிலையில் இருக்கும் பொழுது அரசு இவ்வாறு திட்டமிட்டு செலவை அதிகரிக்கும் பொழுது நாடு பொருளாதார தேக்க நிலையிலிருந்து மீளும். இங்கு செலவு என்பது வணிக நிறுவனங்களுக்கான சலுகைகள் மற்றும் தனிநபர் சுயதொழில் செய்பவர்களுக்கான வரி உட்பட்ட சலுகைகளாகும். இவற்றை விட வேறு பல பற்றாக்குறைகளும் உண்டு. ஃபிஸ்கல் டெஃபிசியட், ஸ்ட்ரக்சரல் டெஃபிசியட்ஸ், ட்ரெயின் டெஃபிசியட்ஸ், சைக்கிளிக்கல் டெஃபிசியட்ஸ் போன்றன சில. கங்க்ரீஷனல் பட்ஜெட் அஃபேஸ், CBO இன்படி தற்போதைய அமெரிக்க பற்றாக்குறையானது 1.5 trillion ஆகும். கரண்ட் அக்கவுண்ட் பற்றாக்குறை, இது மிகவும் முக்கியமானது. தற்போதைய பற்றாக்குறை ஏற்றுமதி இறக்குமதிக்குமான இடைவெளி, வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பனவுகள், வெளிநாட்டு முதலீடுகளிலிருந்து பெறப்படும் வருமானம், வெளிநாட்டு உதவிகளுக்கு கொடுக்கப்படும் பணம், இவையே இந்த குறிப்பிட்ட பற்றாக்குறையை தீர்மானிக்கின்றன. தற்போதைய US கரண்ட் அக்கவுண்ட் டிஃபைசிட் $237.6 billion இன் த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 2024 ஆகும். நேட்டோ நாடுகள் தங்களது பங்கு நிதியை நேட்டோவுக்கு வழங்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் காது கிளிய கத்துவது இந்த பற்றாக்குறையை குறைப்பதற்காகும். நேட்டோ அமைப்பிற்கான செலவில் அதிக பங்கை அமெரிக்காவே செலவழிக்கின்றது என்பது ரம்பின் கருத்து. அமெரிக்காவின் பற்றாக்குறை என்பது டாலரின் பெறுமதியை தீர்மானிக்கும் ஓர் அம்சமாகும். அதே சமயம் அமெரிக்காவின் ஏற்றுமதி பொருட்களை வாங்குவதற்கு வெளிநாடுகளுக்கு அமெரிக்க டாலர்கள் தேவை. தங்களது சொந்த நாணயங்களை அமெரிக்க டாலருக்கு மாற்றீடு செய்தே வாங்க வேண்டும். எனவே அமெரிக்க டாலருக்கான தேவை அதிகரிக்கின்றது. அமெரிக்கா தனது பொன்களை விற்பனை செய்யும் போது இதனை வாங்குவதற்கு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுகின்றது. இதுவும் அமெரிக்க டாலர்களின் தேவையை அதிகரிக்கின்றது. சென்டிமெண்ட், உணர்வு நிலை, சந்தை கொதிநிலையில் இருக்கும் பொழுது when foreign investor buy back their local currency due to market turbulence, it dampens the dollar. Increasing unemployment may weaken the US economy and consumption may slow. அமெரிக்க பொருளாதாரத்தின் நிலை பற்றி பல சந்தை குறியீடுகள், மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸ் சுட்டிக்காட்டுகின்றன. பேரோல் டேட்டா, ஜிடிபி டேட்டா போன்றன சில. 2001 அர்ஜென்டினாவில், 2010 கிரீஸில் ஏற்பட்ட நிலையை நோக்கி அமெரிக்கா நகர்ந்து கொண்டிருந்தாலும் செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ள மாயை நிலை அமெரிக்காவை காப்பாற்றிவிடும். இவற்றை விட அமெரிக்காவின் உள்நாட்டு பணவீக்கம் என்பது அமெரிக்க வட்டி வீதத்தை அதிகரிக்க செய்யும். அமெரிக்க வரிவீத அதிகரிப்பு அமெரிக்க டாலரின் மதிப்பீட்டை அதிகரிக்கும். அண்மையில் கனடா 0.25 வீதத்தால் குறைந்த போது கனடிய டாலரின் பெறுமதி சில சதங்களால் அமெரிக்க டாலரை விட குறைந்திருந்தது. இது உடனடி விளைவாகும். இன்றைய நிலையில் அமெரிக்காவின் பொருளாதாரம் என்பது அதிகளவில் கடனில் உள்ளது. பல சமயங்களில் அமெரிக்கா தனது நாட்டின் பணவீக்க அதிகரிப்பை குறைப்பதற்கு தீவிரமாக முயற்சிப்பதில்லை. அதிக வட்டி வீதம் அமெரிக்க நிதிச்சந்தைக்கு சார்பானது. வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிக்க உதவும் உலகமயமாதலின் தொடர்ச்சியாக தோன்றிய
நவதாராளமயமாதல் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை பாதித்தது. இன்று வரை அமெரிக்கா ஒரு செயற்கையான நிதி திட்டங்களையே செயற்படுத்தி வருகின்றது. பல மிகப்பெரிய நிறுவனங்கள் உற்பத்தியை மிக குறைந்த தொழிலாளர் ஊதியமுள்ள நாடுகளுக்கு மாற்றிவிட்டது. பல பெரிய நிறுவனங்கள் வரி குறைந்த நாடுகளுக்கு தங்களது தலைமையகத்தை மாற்றியதாக குறிப்பிடுகின்றன. இதனால் வரி கட்டுவதை தவிர்க்கின்றார்கள் அல்லது குறைந்த வரியை செலுத்துகின்றார்கள். ரீகன் போன்ற குடியரசு ஜனாதிபதிகள் வரிகளையே குறைத்துள்ளார்கள். குறைப்பதற்கான அவர்களது நோக்கம் நிறைவேற்றப்படவில்லை. மறுபுறம் பனாமா பேப்பர்ஸ், பண்டரோ பேப்பர்ஸ் ஆகியவை முதலாளித்துவ சாம்ராஜ்யத்தின் ஊழல்களை வெளிப்படுத்துகின்றன. அமெரிக்காவின் ஒரு சர்வதேச வணிக நாணயத்தால் பல நாடுகள் நேரடியாகவே பாதிக்கப்பட்டுள்ளன. உதாரணத்துக்கு, அண்மை காலங்களில் ஜப்பானில் யென்னின் பெறுமதி மிகவும் குறைந்துள்ளது. யென்னின் பெறுமதியை அமெரிக்க டாலர்களை தீர்மானிக்கின்றது. அமெரிக்காவின் வட்டி வீதம் அதிகரிக்க அதனது டாலரின் பெறுமதி அதிகரிக்கும். அமெரிக்காவின் வட்டி வீதம் 5.25 - 5.5 ஆகும். ஜப்பானின் வட்டி வீதம் 0.00 - 0.1 ஆகும். ஜப்பானின் பணவீக்கம் 2.8 ஆகும். கடந்த பல வருடங்களாக ஜப்பானின் பணவீக்கம் ஒரு வீதத்துக்கும் குறைவாக இருந்துள்ளது. பணவீக்கம் குறைவாக இருக்கும் பொழுது வட்டி வீதத்தை அதிகரிக்க முடியாது. இதனால் யென்னின் பெறுமதியும் குறைகின்றது. யென்னின் ஒப்பீட்டு நாணயமான அமெரிக்க டாலர் அமெரிக்க வட்டி வீத அதிகரிப்பால் அதிகரித்து செல்கின்றது. இதுவும் யென்னின் பெறுமதியை பாதிக்கின்றது. பல முதலீட்டாளர்கள் யென்னை வெறுக்கின்றார்கள். ஜப்பானின் யென்னின் பெறுமதி குறையும் பொழுது முதலீட்டாளர்கள் யென்னை விற்பனை செய்கின்றார்கள். பல முதலீட்டாளர்கள் ஜப்பானில் முதலீடு செய்ய தயங்குகின்றார்கள். ஜப்பான் ஒரு உதாரணம். அமெரிக்கா தனது டாலரின் கேள்வியை அதிகரிக்க செயற்கையாக வட்டி வீத அதிகரிப்பு போன்றவற்றை செய்து வருகின்றது. அமெரிக்கா நவதாராளவாத முதலாளித்துவ சமூகம் சீனாவின் வளர்ச்சிக்கு உதவி புரிந்து வருகின்றது. மிகப்பெரிய சனத்தொகையுடன் என்ன செய்வது என்று கையை பிசைந்து கொண்டிருந்த சீனாவிற்கு ஹென்றி கீசிங்கர் விஜயம் செய்தார். சீனாவின் கவலை தீர்ந்தது. அமெரிக்க நிறுவனங்கள் சீனாவிற்கு நகர்ந்தன. இன்று சீனாவை தவிர்த்தால் அமெரிக்கா சில்லறை விற்பனை நிலையங்கள் தொடக்கம் தொழிற்சாலைகள் வரை மூட வேண்டி வரும். பங்கு சந்தை பரிமாற்ற சந்தைகளாக விருந்த லண்டன், நியூயார்க், டோக்கியோ சந்தைகளை மீறி ஹாங்காங், டுபாய் போன்ற நகரங்களும் பங்கு சந்தை பரிமாற்ற முக்கிய சந்தைகளாக மாறின. இங்கு முதலீட்டுக்கான பணம் பரிமாறப்படும். இங்கிலாந்திலிருந்து சீனா ஹாங்காங்கை மீளப்பெறும் பொழுது ஹாங்காங் ஆசியாவில் மிக பெரிய பங்குகள் பரிமாற்ற சந்தையாக திகழ்ந்தது. இங்கு புரளும் பணம் சீனாவின் முதலீட்டுக்கான மற்றொரு படியாக அமைந்தது. திட்டமிட்ட முறையில் பட்டுப்பாதை அமைப்பு என சீனா தனது வணிக எல்லையை கூட்டி செல்கின்றது. கடல் வழியாக மட்டுமல்லாமல் தரைவழியாக பாதையையும் அமைக்கின்றது. பாகிஸ்தானுக்கான தரைவழி பாதை ஒரு சிறந்த உதாரணமாகும். தென்சீன கடலில் புதிய செயற்கை தீவுகளை உருவாக்கி தனது கடல் எல்லையை அதிகரிக்கின்றது. தென்சீன கடலில் இருந்த அமெரிக்காவின் கட்டுப்பாட்டை முழுமையாக நீக்க முயற்சிக்கின்றது. பிரிக்ஸ் என்ற அமைப்பின் உருவாக்கத்தில் முக்கிய பங்காளியான சீனா சர்வதேச நாணய நிதியத்தால் ஒதுக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவி செய்கின்றது. இதன் மூலம் இந்த நாடுகளின் பொருளாதாரத்தில் தனது பங்கையும் அதிகரிக்கின்றது. காசாவில் இஸ்ரேலின் செயற்பாடுகளுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கி வரும் அமெரிக்காவின் செயற்பாடுகளால் அமெரிக்காவிற்கெதிரான கருத்து நிலை ஒன்று சர்வதேசத்தில் உருவாகியுள்ளது. உக்ரைன் போரும் அமெரிக்காவிற்கு சர்வதேச நாடுகள் மத்தியில் ஒரு வெறுப்பு நிலையை தோற்றுவித்துள்ளன. அமெரிக்காவிற்கு எதிராக சர்வதேசத்தில் உருவாகி வரும் புதிய அலையில் மிதக்கின்றது பிரிக்ஸ் அமைப்பு. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் எண்ணெய்க்கு ரூபாயில் பணத்தை செலுத்துகின்றது. ரஷ்யாவை பொறுத்தவரை இந்தியாவிலிருந்து வாங்கும் பொருட்களின் எண்ணிக்கை மிக குறைவு. எனவே மிகுதி ரூபாயை வைத்து என்ன செய்வது? ரூபாய் சர்வதேச வணிகத்தில் முக்கிய நாணயமாக இல்லாத பட்சத்தில் ரஷ்யா ரூபாய்க்கு மாற்றீடான நாணயத்தை இந்தியாவிடமிருந்து எதிர்பார்க்கும். பிற்காலங்களில் தனது களஞ்சியத்தில் குளிர்காயும் ரூபாயால் தனக்கு பலன் இல்லை.
வேறு பல நாடுகளிடமிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கான பணத்தை செலுத்த சர்வதேசம் அங்கீகரிக்கும் நாணயம் அவசியம். இதனை கருத்திற்கொண்டு பிரிக்ஸ் அமைப்பு டொலருக்கு மாற்றீடான ஒரு நாணயத்தை நோக்கி நகர்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் உருவான போது யூரோ என்ற புதிய நாணயம் உருவாகியது. அதேபோல் ஒரு நாணயத்தை பிரிக்ஸ் அமைப்பால் உருவாக்க முடியுமா? அவ்வாறு உருவாக்கப்படும் நாணயத்தால் பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள ஏழை நாடுகளுக்கு லாபம் உள்ளதா? சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் இல்லாத பிரச்சினைகள் இல்லை. எல்லை பிரச்சினை, வர்த்தக பிரச்சினை போன்ற பல உள்ளன. சீனாவின் நாணயமான யென் அமைவதற்கான சாத்தியங்கள் குறைவு. அதே போன்றே ரூபாயும் உள்ளது. இன்ஸ்ட்ருமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்டெக்ஸ் என்ற ஒரு பணப்பரிமாற்ற திட்டம் 2020 ஆரம்பிக்கப்பட்டது. இது ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தடையால் ஸ்வைப் ஐ தவிர்க்கவே உருவானது. ஆனாலும் இது 2023 மூடப்பட்டது. இதுபோன்ற அமைப்புகள் உருவாகி பின்னர் மறைந்து போகின்றன. பிரிக்ஸ் அமைப்பின் எதிர்காலம் நம்பிக்கையூட்டுவதாக அமைந்தாலும் இங்கும் அதிக லாபம் பெறும் நாடாக சீனாவே உள்ளது. எனவே இவ்வமைப்பு பல காலத்துக்கு நீடிக்குமா என்பது கேள்விக்குறி. சர்வதேசம் அமெரிக்காவிற்கு மாற்றீடாக சீனாவையும் ரஷ்யாவையும் கருதினாலும் சர்வதேச நாணயமாக ஓர் ஒற்றை நாணயத்தை அமைப்பதற்கு கொள்கை அடிப்படையில் உடன்பட்டாலும் நடைமுறையில் சாத்தியப்படாது. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையிலான எதிர்கால உறவு, வணிக போட்டிகள் போன்றவை பிரிக்ஸை உடையாமல் காப்பாற்றுமா? அமெரிக்காவை போன்றே ரஷ்யாவும் சீனாவும் செயற்படுகின்றன. அமெரிக்க எதிர்ப்பு என்பது டொலருக்கு மாற்றீடான நாணயத்தை உருவாக்குமா? அமெரிக்கா அழிந்து கொண்டு சென்றாலும் இன்னமும் சில காலத்துக்கு பச்சை டொலரை நம்பியே உலகம் உள்ளது. சீனா தனது நாணயமான ரென்மினிபி RMB ரென்மினிபி இஸ் த ஒஃபிஷியல் நேம் ஆஃப் சீனாஸ் கரன்சி. த ரென்மினிபிஸ் பிரின்சிபல் யூனிட் இஸ் த சைனீஸ் யுவான் ஐ சர்வதேச நாணயமாக உடனடியாக மாற்றுவதற்கு ஆர்வம் காட்டவில்லை. இதுவரையில் சர்வதேச வணிகத்தில் 4.69% RMB நடைபெற்றுள்ளது. June 2024 சீனா பல ஏழை நாடுகளுக்கு நிதியுதவி அளித்துள்ளது. அந்நாடுகளின் பொருளாதார கூறுகளை தீர்மானிக்கும் சக்தியாகவும் சீனா மாறியுள்ளது. ஆனால் சர்வதேச அரங்கில் சீனா மீதான நம்பிக்கை அதிகரிப்பே சீனாவின் நாணயத்திற்கும் வரவேற்பை அதிகரிக்கும். HIPC ஹெவிலி இன்ட்ரிபியூட்டட் பூர் கண்ட்ரீஸ் இக்கு அப்பால் சீனா நிதிச்சந்தையில் முன்னேற வேண்டும். உலக மூலதன சந்தை இன்னமும் அமெரிக்காவின் கைகளிலேயே உள்ளது. சீனா நாட்டின் உள்ளே மூலதனம் வருவதற்கும் அதே சமயம் வெளியே மூலதனம் நகர்வதற்கும், அதாவது வெளிநாடுகளில் முதலீடு செய்வதற்கும் திறந்த மனதுடனேயே உள்ளது. சீனா நாணயத்தின் பெறுமதியை தீர்மானிக்கும் சக்தியான பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா இருந்தாலும் சீனா கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்டுப்பாட்டிலேயே சீன மக்கள் வங்கியுள்ளது. சீனாவின் மூலதன வளர்ச்சியானது ஹாங்காங் பங்குச்சந்தைக்கு அப்பால் நகர வேண்டும். சீன நிறுவனங்கள் நியூயார்க் பங்குச்சந்தை உட்பட்ட அமெரிக்க பங்குச்சந்தைக்குள் நுழைவதற்கு அமெரிக்கா தடைகளை போட்டுள்ளது. இது நேரடியாக இல்லாமல் இருப்பினும் இது நடைமுறையில் உள்ளது. உதாரணத்துக்கு பெட்ரோ சீனா நிறுவனத்தின் பங்குகள் நியூயார்க் பங்குச்சந்தையில் விற்பனை செய்ய தடை இருந்தது. பின்னர் வாரன் பஃபெட் பெட்ரோ சைனாவின் பங்குகளை வாங்கிய பின்னரே நிலைமை மாறியது. இதுபோல் த அலுமினியம் கார்பரேஷன் ஆஃப் சைனா, சைனா லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. பெட்ரோ சைனா கம்பெனி லிமிடெட் இன்டென்ஸ் டு டீரெஜிஸ்டர் அண்ட் டெர்மினேட்ஸ் இட்ஸ் ரிப்போர்ட்டிங் அப்ளிகேஷன் அண்டர் த US செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் ஆஃப் 1934. சீன நிறுவனங்கள் தங்களது மூலதனத்தை அதிகரிக்கவே பங்குச்சந்தைக்கு வருகின்றன. இந்த நிறுவனங்களின் பிரதான கட்டுப்பாடு சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக மேற்கு நாடுகள் கருதுகின்றன. சீன நிறுவனங்களின் வளர்ச்சியையும் மேற்கு நாடுகள் விரும்பவில்லை. எனவே இந்த மூலதன முடக்கம் சீனாவின் மூலதன வளர்ச்சிக்கு பெரும் பாதிப்பாகவே அமையும். இன்றும் சீனா அதிகளவு ஏற்றுமதியை அமெரிக்காவிற்கே செய்கின்றது. 15%.
சீன கம்யூனிஸ்ட் கட்சி அதிகளவு தனியார் நிறுவனங்கள் பங்கு சந்தையில் பங்குகளை விற்று பொது நிறுவனங்களாக மாறுவதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த மாற்றம் சீன அமெரிக்கா தவிர்ந்த மற்றைய நாட்டின் மூலதன சந்தைகளில் இருந்து மூலதனத்தை பெற்று விரிவாக்க உதவும். மறுபுறத்தில் சீனா குறிப்பிட்டளவு அமெரிக்க டாலர்களை தனது இருப்பில் வைத்திருக்கவும் விரும்புகின்றது. சீனாவின் இரு பிரதான சகாக்களான ரஷ்யாவும் இந்தியாவும் பிரிக்ஸ் அமைப்பின் முக்கியஸ்தர்கள். ரஷ்யா உக்ரைனின் போரின் பின்னர் இவ்வாறு மாற்றம் பெறும் என்பது சீனாவிற்கே தெரியாது, புட்டினுக்கும் தெரியாது. தென் சீன கடலில் சீனாவை எதிர்க்கும் நாடுகள் அதிகம். ஜப்பான், பிலிப்பைன்ஸ், தாய்வான். சீன மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயத்தை உருவாக்கி அதனை சர்வதேச அரங்கில் அதிகளவு பயன்படுத்த செய்து வருகின்றது. சைனாஸ் கிராஸ் போர்டர் இன்டர்பேங்க் பேமெண்ட் சிஸ்டம் CIPS இந்த வளர்ச்சிக்கு சீனா காட்டும் அதிக ஆர்வம் எவ்வாறு ட்ரோனின் சர்வதேச சந்தையை சீனா கைப்பற்றியதோ அதேபோல் மாற்றம் பெற உதவலாம். ஆனால் தற்சமயம் அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும் கூட டிஜிட்டல் நாணயத்தில் ஆர்வம் காட்டுகின்றன. சைனா அஃபன் வாண்ட்ஸ் டு என்கரேஜ் டாலர்ஸ் இன் ஃப்ளோஸ் பிகாஸ் இட்ஸ் நீட்ஸ் டாலர்ஸ். தற்போதைய நிலையில் சீனா மீதான அமெரிக்காவின் திட்டமிட்ட மூலதன முடக்கம், பிரிக்ஸின் எதிர்காலம், பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையிலான நீண்டகால உறவு, உக்ரைனின் போரின் பின்னால் புட்டினின் நிலைப்பாடுகள், பாலஸ்தீனிய போரின் பின்னால் மத்திய கிழக்கில் ஏற்படும் மாற்றங்கள் அனைத்தும் அமெரிக்காவிற்கு சாதகமாகவே அமையும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பச்சை நாணயமே ஆட்சி செய்யும். அடுத்த 5 ஆண்டுகளில் ஏற்படும் அரசியல் மாற்றங்கள் பச்சையை 5 ஆண்டுகளின் பின்தள்ளச் செய்யலாம். அமெரிக்காவில் புதிய தீர்க்கமான தலைமைகள் உருவானால் டாலர் தொடர்ந்து ஆட்சி பீடத்தில் இருக்கலாம். இல்லையேல் டாலரின் நிலை கவலைக்கிடம். நன்றி.